நான் நங்கநல்லூர்லேருந்து ஸ்ரீலதா சந்தோஷ். ஹாய், இன்னைக்கு நான் புளிப்பணியாரம் செய்ய போகிறேன். சிறுதானியம், பல சிறுதானியம் வச்சு அதில் நடுவில் சொரக்காய் அல்வாவை ஸ்டஃப் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். இது ஒரு ஹெல்த்தியான டிஷ். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சிறுதானிய மாவு, திணை, சாமை, குதிரவாளி, வரகரிசி, மாவு, எல்லாம் மாவாக செஞ்சு வச்சுக்கணும். இது வந்து கருப்பெட்டி, அது மாவு ஒரு கப்புனா கருப்பெட்டி முக்கால் கப்பு, கோதுமை மாவு 2 ஸ்பூனு, துருவின தேங்காய் 2 ஸ்பூனு, ஏலக்காய் பொடி, இது எல்லாம் சேர்த்து இட்லி பதமாக இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். இப்போ ஹெல்த்தியான பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு சங்கரா டிவி. இதில் நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூஸ் இருக்குது. சிறுதானியம் பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை குறைக்கும். சுரக்காய் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இதில் சோடியம், பொட்டாசியம், நிறைய மினரல்ஸ் இருக்குது. ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும்.